வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார். மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் சுதந்திர தின விழாக்களில் பொதுமக்கள் கலந்து கொள்ள தடை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனுப்பி வைத்தார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நீடித்த பசுமை இந்தியாவை உருவாக்க அரசு முனைப்புடன் உள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே நாளை மறுநாள் உரையாற்ற உள்ளார். உலக அளவில் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் குறைந்த விகிதத்தில்தான் கொரோனா தொற்று பாதிப்பும் இறப்பும் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 6785 பேருக்கு இன்று கொரோனா உறுதி. 63182 பேருக்கு பரிசோதனை. 88 பேர் உயிரிழப்பு. சென்னையில் 1299 பேருக்கு தொற்று. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 15 நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் என்றும், இந்நிகழ்வில் ராணுவம் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெறும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல் ஆகிய வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார் என்றும், இதன் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் காலை 9 மாநில முதல்வர்கள் தலைநகரில் கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று மாவட்ட அளவில் விழாக்கள் நடைபெறவும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விழாக்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட வீரர்களை விழாவுக்கு அழைத்து கௌரவிக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று அனுப்பி வைத்தார். இம்மாநிலங்களில் மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவருமான டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொண்டார். கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கனமழை பெய்ததால் அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பீகாரில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 27 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு வெள்ளத்தில் சிக்கி 91 பேர் பலியாகியுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ள நிவாரணப் பணிகளில் முறைகேடு நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் எச்சரித்துள்ளார். இதேபோல் பீகார் மாநிலத்திலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மாநில மீட்புக் குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு வருகின்றனர். மொத்தம் 19 குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. இதுவரை 30,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் 650,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 27 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரகண்டில் பெய்து வரும் கனமழையால் பிராகி கங்கா மேம்பாலத்தில் அபாய கட்டத்தையும் தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாற்று வழியில் பொதுமக்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.
சுற்றுச்சூழலுக்கேற்ற நீடித்த பசுமை இந்தியாவை உருவாக்க அரசு முனைப்புடன் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். 2030 ரயில்வே துறையை முற்றிலும் பசுமையானதாக மாற்றுவது குறித்து ட்விட்டரில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் இது குறித்து பேசியுள்ளார். 2022 நாட்டில் 100,00,000 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தியை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் கூறினார். 2014 2.63 ஜிகாவாட்டாக இருந்த சூரிய மின் உற்பத்தி தற்போது 31.69 அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். ஆசியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் மத்திய பிரதேசத்தின் நிவாவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அலகு மூலம் நாளொன்றுக்கு 750 மெகாவாட் சூரிய மின்சாரம் பெறப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே நாளை மறுநாள் உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. மேலும் www.newshonor என்ற இணையதளத்திலும் செயலியிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சி, பிரதம மந்திரி அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களில் இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமர் உரையாற்றிய பிறகு அதன் மொழியாக்கம் அனைத்து பிராந்திய மொழிகளிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்னி கன்ஸுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். சர்வதேச அளவில் சிக்கலாக உள்ள கொரோனா தொற்றை இரு நாடுகளும் இணைந்து எதிர்கொள்வது குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர இருதரப்பிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் ஆலோசித்ததாக தெரிகிறது. உலக அளவில் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் குறைந்த விகிதத்தில்தான் கொரோனா தொற்று பாதிப்பும் இறப்பும் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களில் 63.45% பேர் குணமடைந்துள்ளதாகவும் 2.3 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார். இதுவரை நாட்டில் 1,50,00,000 கொரோனா பரிசோதனைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் நாளொன்றுக்கு 1,00,000 சோதனைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவல் குறித்து அறிந்தவுடனேயே பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் இந்த சூழலை எதிர்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் பொதுமக்களை பாதுகாக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை அவர் விரைவுபடுத்தியதாகவும் அமைச்சர் கூறினார். தொடக்கம் முதலே கொரோனா சூழலை உன்னிப்பாக மேற்பார்வையிட்டு சமூக ரீதியிலான ஆய்வை மேற்கொண்டு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கி பெருமளவு பாதிப்பை இந்தியாவில் கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா வைரஸின் பாகங்களை ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் துல்லியமாக மறுவடிவமைத்துள்ளனர். இதனால் தடுப்பூசி கண்டறியும் பணி வேகம் எடுக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் கொரோனாவின் புரோட்டீன் பாகங்களை ஆராய்ந்து துல்லியமாக வைரஸின் வடிவத்தை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் ஏற்கனவே இருந்த தரவுகளை விட 10 மடங்கு துல்லியமான நேர்த்தியான வரைபடம் கிடைத்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கண்டுபிடிப்பு புதிய தடுப்பு மருந்தை கண்டறிய அதிகளவு உதவும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. லடாக் எல்லையில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. சீன பங்களிப்புடன் செயல்படுத்தவிருந்த பல்வேறு திட்டங்களும் படிப்படியாக ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் சீனாவைச் சேர்ந்த டிக்டாக் உள்ளிட்ட 59 கைபேசி செயலிகளையும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை கட்டிக்காக்கும் வகையில் மத்திய அரசு இந்த தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுக்கான பொது கொள்முதல் தொடர்பான விதிமுறைகளில் மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய செலவினத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில், இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவைச் சேர்ந்த ஒப்பந்த புள்ளிகளில் தகுதி பெற வேண்டுமென்றால் வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து அரசியல் ரீதியான அனுமதியையும் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து பாதுகாப்பு தொடர்பான அனுமதியையும் பெற வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இது பொருட்கள் அல்லது சேவைகள் மற்றும் பொருட்கள் தயாரிப்புக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதாவது ஆலோசனை சேவைகள் மற்றும் ஆலோசனை அல்லாத சேவைகள் என அனைத்து துறைகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டிசம்பர் 31 வரை மருத்துவ பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் சிலவற்றில் விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடுகள் செய்வதை தடுப்பதற்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்பதை நிறுத்துவதற்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 7 கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யும் அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இந்திய மருந்து நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் புதிய தடுப்பூசியை உருவாக்கி இறுதிக்கட்ட பரிசோதனையை நடத்தி வருகிறது. இந்த தடுப்பூசி நல்ல பலனை ஏற்படுத்தியிருப்பதால் இதனை இந்தியாவில் தயாரிக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவில் கோவிஷீல்டு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி 1000 ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட்டின் தலைமை செயல் அதிகாரி ஆதர் புனாவாலா, இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனை ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாகவும் இதற்காக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். முறைப்படி அனுமதியும் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளும் தொடங்கினால் நாளொன்றுக்கு 7 கோடி தடுப்பூசிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் சோதனை நடத்தும் பணி தொடங்கியுள்ளது. இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட 2 தன்னார்வலர்களும் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை 6 மாத காலம் நடத்தப்பட இருப்பதாகவும் பரிசோதனையில் ஈடுபடுத்திக் கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் நிதி உதவியும் காப்பீடும் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் அனுமதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கிடைத்துள்ளதால் நாளை முதல் அங்கு பரிசோதனைகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை 30 வினாடிகளில் கண்டறியும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் இதற்காக மருத்துவ குழு ஒன்றை இந்தியாவிற்கு அனுப்புகிறது. இந்த குழு இந்திய மூத்த மருத்துவ விஞ்ஞானி கே விஜயராகவன் குழுவுடன் இணைந்து அதிவிரைவாக கொரோனா தொற்றை கண்டுபிடிக்கும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடும். நாட்டில் மேலும் 49,310 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,87,945 அதிகரித்துள்ளது. மேலும் 34,602 பேர் குணமடைந்ததன் மூலம் நாடு முழுவதும் இதுவரை 817,209 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே 740 பேர் உயிரிழந்ததால் அதன் எண்ணிக்கை 30,601 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 347,502 பேர் பாதிக்கப்பட்டு 12,854 பேர் உயிரிழந்தனர். 194,253 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 127,364 பேர் பாதிக்கப்பட்டு 3,745 பேர் உயிரிழந்தனர். 109,065 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,56,54,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 636,479 பேர் உயிரிழந்தனர். 95,35,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 41,69,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 147,297 பேர் உயிரிழந்தனர். 19,78,800 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் 6,785 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 199,749 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 63,182 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 88 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 3,320 உயர்ந்துள்ளது. மாநிலம் முழுவதும் இன்று 6,504 பேர் குணமடைந்ததை அடுத்து கொரோனா பாதித்தவர்களில் 143,297 பேர் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 53,132 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இன்று 1,299 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
செங்கல்பட்டில் 419 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 349 பேருக்கும், கன்னியாகுமரியில் 266 பேருக்கும், மதுரையில் 326 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 222 பேருக்கும், தேனியில் 234 பேருக்கும், திருவள்ளூரில் 378 பேருக்கும், தூத்துக்குடியில் 313 பேருக்கும், திருச்சியில் 217 பேருக்கும், விருதுநகரில் 424 பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீப காலமாக மக்களுக்கு தொண்டாற்றிய தலைவர்களின் சிலைகளை அவமதிக்கும் இழிச்செயல்கள் மிகுந்த வருத்தத்தை தருவதாக கூறியுள்ளார். உயரிய கொள்கை என்பது நமது லட்சியங்களை பிறர் ஏற்க பாடுபடுவது மட்டுமல்ல, மாற்று கருத்துக்களையும் குறிப்பாக மக்களின் நம்பிக்கைகளையும் மதிப்பதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொழியால், இனத்தால், மதத்தால், சாதியால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றை சொல்லில் பெருமிதம் கொண்டெழுகிற நமது ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்க சிலர் திட்டமிடுவதை ஒருபோதும் தமிழகம் ஏற்காது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது புதுச்சேரி முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மறைந்த பிரபல மருத்துவர் சந்திரமோகன் படத்திறப்பு நிகழ்வு தமிழக அரசு சார்பாக இன்று நடைபெற்றது. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சந்திரமோகனின் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மருத்துவர் சந்திரமோகன் என்றும், இந்திய அளவில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் அவர் சார்ந்த துறையில் பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் என்றும் கூறினார். சர்வதேச அரங்கில் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுடன் தமிழக அரசின் சிறந்த மருத்துவருக்கான விருது மற்றும் பல்வேறு சர்வதேச விருதுகளை பெற்றவர் என்று குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சரின் சார்பாக சந்திரமோகனின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலும் அனுதாபமும் தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். படத்திறப்பு நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிக குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 14 ஊராட்சிகளைச் சேர்ந்த 213 பயனாளிகளுக்கு 64,35,000 ரூபாய் கடனுதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் நலிவுற்ற மக்களுக்கு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலக வங்கி நிதியுதவியுடன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் கரூர் மாவட்டத்தில் 27 ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் பெற்ற கடன்களை முறையாக திருப்பி செலுத்தும் பட்சத்தில் மேலும் சுழற்சி நிதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். எண்ணத்தில் கொரோனா ஏற்படுத்தும் மன அழுத்தம் இருந்தாலும் அதை வண்ணத்தில் புதைத்து வாழ்வாதாரம் தேடுகிறார்கள் சேலம் வாழ் வணிதையர். முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் தரும் நகரம் இன்று மகளிரின் கைவண்ணத்தில் முகிழ்ந்து எழுகிறது. கிண்ணங்களில் இருக்கும் வண்ணங்களை குழைத்து வரைந்திருக்கும் ஓவியங்களில் எண்ணங்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு பொன் தகட்டால் பொலிவேற்றி மின்னும் கற்களால் மெருகேற்றி பாரம்பரிய மரச்சட்டத்தில் பொதித்து வைத்தால் அது பார்புகழும் தஞ்சாவூர் ஓவியம். அயல் நாட்டினரையும் அசர வைக்கும் நமது தேசத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அற்புத கலைவண்ணம் கொண்டவை இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள். கொரோனா தொற்று பரவல் கவலை பாரெங்கும் பரவி இருக்க கவனத்தை கலையின் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் சேலத்து மகளிர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நம் மூதாதையர்தான் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்களே. கைத்திறன் என்றாலே கவனச்சிதறலுக்கு இடமில்லை. நெய்த சேலை நேர்த்தியாக வந்தால் நெஞ்சத்தில் குதூகலத்திற்கு பஞ்சமில்லை. அதுபோல வரைந்த ஓவியம் வாழ்த்துக்கள் பெற்றால் வரிசை கட்டி நிற்கும் கவலைகளுக்கு மனதில் இடமில்லை. ஆக ஓவியம் வரைவதால் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியடைவதாக கூறும் மகளிரின் கூற்றில் பொய்யும் இல்லை. கூர்த்தீட்டிய திறனால் ஊர்மாறி வந்த ஓவியக் கலையை மெருகேற்றி கற்று பார் முழுதும் விற்பனைக்கு அனுப்புகிறார்கள் சேலத்தின் பேரிளம் பெண்கள். கொரோனா சொன்ன செய்தி இரண்டுதான், செல்வமும் செல்வாக்கும் நிலையில்லை.
உடலில் நோய் எதிர்ப்புக்கு பஞ்சமென்றால் உயிரே இல்லை. உடல் நலத்துடன் உள்ள நலனையும் பேணிக்காக்க, உயிர் பயம் நீக்க மெய்யாகவே தேவைப்பட்டது ஒரு மாற்று. சேலத்து மகளிருக்கு தஞ்சாவூர் ஓவியத்தில் கிடைத்தது அந்த புத்துணர்வு காற்று. வாழ்நிலையையே புரட்டி போட்ட வைரஸ் வருமானத்துக்கும் வேட்டு வைத்த தருணத்தில் வாழ்வாதாரம் தருகிறது இந்த வரைகலை. பொழுதும் கழிகிறது, வீட்டின் பொருளாதாரமும் தழைக்கிறது, மன அழுத்தமும் மறைகிறது இந்த மகத்தான கலையால். தரணி போற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் தரும் வருமானம் ஏனைய ஓவியங்களை விட எவ்வளவோ அதிகம். ஏற்றுமதிக்கான வாய்ப்பும் ஏராளம். இதனால் இதை கற்றுக்கொள்ள மகளிருக்கோ கூடுதல் ஆர்வம். சேலம் மாவட்டத்தில் குகை, கொண்டலாம்பட்டி, அழகாபுரம், அம்மாப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் தஞ்சாவூர் ஓவியம் வரைய கற்று அழகு தெய்வங்களை வரைந்து அலங்காரம் செய்யும் கலையில் ஈடுபடுகிறார்கள். பெண்டிற்கு எளிதில் வசப்படும் இந்த நுண்கலையை கற்க 15 நாட்கள் போதும். அடிப்படை பயிற்சிகளுக்கு பின் அவரவர் கற்பனை திறனுக்கேற்ப ஓவியங்களின் அழகு மெருகேறுகிறது. வயது வித்தியாசமின்றி வரைகலை கற்க வருகிறது மகளிர் கூட்டம். இது இந்த கொரோனா காலத்தில் வரவேற்கத்தக்க மாற்றம். நுட்பமான வேலைப்பாடுகளை கொண்டிருக்கும் கலை என்பதால் கவனிப்பு திறன் கைகூடும், சஞ்சலங்கள் பறந்தோடும் என்கிறார் ஓவிய பயிற்சியாளர் திலகவதி. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்போ கிளாஸஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஆயில் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து போஸ்டர் பெயிண்டிங்கு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி ஆகிடுது. சோஷியல் மீடியாலாம் நிறைய இப்போ கொரோனா ப்ராப்ளம் இருந்ததுனால அதை கேட்டு கேட்டு நிறைய பேர் அதை வந்து ரொம்ப இதாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து இப்போ இந்த கிளாஸஸில் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதில் டேஞ்சூர் பெயிண்டிங் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் சாமி ரூமில் செஞ்சு வச்சாவே அது ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அதனாலேயே வந்து குழந்தைங்க கையால் செஞ்சு வச்சா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. தேர்வுகள் ஏற்படுத்தும் மன நெருக்கடியில் இருந்து மீள முடிவதாகவும், தற்போது பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த முடிவதாகவும் கூறுகிறார் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி வருணிகா. 6 or 7 years வந்து நான் டிராயிங் கற்றுட்டு இருக்கேன். எனக்கு டிராயிங்னால் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட். இந்த டிராயிங்னால எனக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, என்னோட டெஸ்ட் மார்க்ஸ் அப்புறம் எக்ஸாம் மார்க்ஸும் அதிகமாக இருக்கு. என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகுறது, அதில் வந்து ரொம்ப மைன்யூட் ஒர்க்ஸ் இருக்கு. அதனால இந்த டிராயிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓயாத உழைப்பு, மனத்திரையில் ஓடும் சிந்தனைகளின் ஆக்கிரமிப்பில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ஓவிய பயிற்சி ஒரு மாற்று எனும் லாவண்யா. இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். என் சன் வந்து இங்கே 2 வருஷமாக டிராயிங் கற்றுட்ருக்காரு. ஸோ அதனால் மேமும் தஞ்சாவூர் பெயிண்டிங் கிளாஸ் ரன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் கற்றுக்கலாம், சரி அது ஒரு கற்றுக்கிட்ட கொஞ்சம் ஏர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகவும் நான் கற்றுக்கிட்டேன். மேமும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து 1 hour ஃபஸ்ட்டு டிராயிங் முடிச்சுட்டு செகண்டும் தேர்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குங்கிற கான்செப்டுக்காக தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு எனக்கு. கூடுதலாக வருவாயிட்டும் வாய்ப்பு இது என்றும் கூறுகிறார். வாய்ப்புகள் தேடி வராது, அதை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது இந்த ஓவிய மங்கையருக்காகத்தானோ? பொதிகை செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார். ஐநா சபையின் வளர்ச்சி மற்றும் அமைதி அமைப்பின் சார்பாக ஏழை மக்களின் நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்ட மதுரை பள்ளி மாணவி நேத்ரா மத்திய அரசின் திட்டங்களை முன்வைத்து ஐநா வறுமை ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசினார். நியூயார்க்கிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மாநாட்டில் நேத்ரா உரையாற்றினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பேசியதாக குறிப்பிட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, ஏழை மக்களின் வறுமையை போக்குவது, சாதி மத இன வேறுபாடின்றி பட்டினியை போக்க பாடுபடுவது ஆகியவற்றில் தமது பணி தொடரும் என்றும் அவர் கூறினார்.
என் பேர் நேத்ரா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஐநா சபையில் நான் இந்த கான்ஃபரன்ஸ் பேசினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து என் படிப்பு செலவுக்காக வச்சுருந்த காசை எடுத்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுருந்தோம். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க மன் கி பாத் நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து ஐநா சபையில் என்னை ஏழைகளுக்கான நல்லெண்ண தூதரை நியமிச்சிருந்தாங்க. பெண்கள் ஆண்கள் மாதிரி பெண்களும் சம உரிமை வேணும் அப்படின்றத பற்றி அந்த டைட்டில் இருந்துச்சு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த திட்டம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அந்த திட்டத்தை நான் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவை நினச்சி நம்ம வந்து நானும் ஒரு பெண்களுக்காக பேசியிருக்கேன் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்னோட சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் லாரிகளை சரக்கு ரயில்கள் மூலம் இணைத்து வட மாநிலங்களில் கிணறுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட ரயில்வே துறையுடன் இணைந்து திருச்செங்கோடு ரிக் லாரி உரிமையாளர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து 15,000 ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் லாரிகள் நாடு முழுவதும் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கொரோனா காலத்தின் காரணமாக ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ரிக் வாகனங்களுக்கு சரக்கு ரயில் மூலம் இணைத்து வட மாநிலங்களில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட திருச்செங்கோடு ரிக் லாரி உரிமையாளர்கள் திட்டமிட்டனர். இதையடுத்து 3 ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் லாரிகள் ஆனங்கூர் ரயில் நிலையத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு சோதனை அடிப்படையில் சரக்கு ரயிலில் இணைக்கப்பட்டன. சரக்கு ரயில்கள் மூலம் ரிக் லாரிகள் கொண்டு செல்லப்படுவதால் 35% அளவுக்கு செலவுகள் குறையும் என்று ரிக் லாரி உரிமையாளர்கள் குறிப்பிட்டனர். நம்பகத்தன்மை சோதனை மற்றும் சரிபார்த்தல் நடவடிக்கை ஆகிய கொள்கைகளையே அமெரிக்கா இனி சீனாவுடன் கடைபிடிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். வர்த்தக பணிப்போரால் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாகி வந்த அமெரிக்க சீன உறவு கொரோனா தொற்று பிரச்சினையால் மேலும் சீர்குலைந்துள்ளது. கொரோனா தொற்று பற்றி முன்கூட்டியே தகவலை தெரிவிக்காமல் உலகம் முழுவதும் பரவ சீனா காரணமாகிவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் சீனாவுக்கு எதிராக அவ்வப்போது கருத்து தெரிவித்து வருகிறார். அமெரிக்காவுக்கு விஞ்ஞானிகளை பொய்த்தகவல்கள் மூலம் அனுப்பி சீனா உளவு பார்க்கிறது என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் கலிபோர்னியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ, நம்பிக்கைத்தன்மையை சோதிப்பது, சரிபார்க்கும் நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்வது ஆகிய கொள்கைகளை அமெரிக்கா இனி சீனாவிடம் கடைபிடிக்கும் என்று கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் வற்புறுத்த வேண்டும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார். மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் சுதந்திர தின விழாக்களில் பொதுமக்கள் கலந்து கொள்ள தடை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனுப்பி வைத்தார். சுற்றுச்சூழலுக்கேற்ற நீடித்த பசுமை இந்தியாவை உருவாக்க அரசு முனைப்புடன் உள்ளது, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே நாளை மறுநாள் உரையாற்ற உள்ளார். உலக அளவில் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் குறைந்த விகிதத்தில்தான் கொரோனா தொற்று பாதிப்பும் இறப்பும் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 6,785 பேருக்கு இன்று கொரோனா உறுதி. 63,182 பேருக்கு பரிசோதனை, 88 பேர் உயிரிழப்பு. சென்னையில் 1,299 பேருக்கு தொற்று. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.